அதாவது இது சஹிஹுல் புகாரி வரக்கூடிய செய்தி 2772 இலக்கம். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யுத்த காலத்தில் சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்க. யுத்தம் ஒன்று நடந்தால் அதுக்கு பின்னால் சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்க. யூதர்கள் துரோகம் செய்து மதீனாவை விட்டு வெளியேற்றிய பின்னால் கால அசாப உமரு பி ஹைபர் அர்தன், ஹைபரில் உமருக்கு ஒரு பங்கு போச்சு. ஹைபர் நிலப்பகுதியில் யாருக்கு ஒரு பங்கு போச்சு? உமர் ரதியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு ஒரு பங்கு. அப்போ ஒரு விவசாய நிலம் அது, அது உமர் ரதியல்லாஹு அந்த பங்கு வருது. பங்கு வந்த உடனே முதலாவது ஒரு மனுஷன் என்ன யோசிப்பான்? ஒரு பங்கு புதுசாக கிடைச்சா முதலாக என்ன யோசிப்பான்? முஹாஜிர்களாக வந்தவங்க, அகதிகளாக மதீனாவில் சொத்து கிடைக்குது. இப்போ என்ன யோசிப்பாங்க? இவ்வளோ நாள் நம்ம அகதியாக இருந்தோம், அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லா நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு நிலமெல்லாம் தந்துட்டான்னு ஒரு மாதிரியாக வீட்டை கட்டி கிடத்த நம்ம என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். அடுத்ததாக உமர்லாம் என்ன யோசிக்கிற? நம்ம அகதியாக வந்து அதெல்லாம் யோசிக்கல, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வரா வந்து சுபஹானல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஃபகால அஸப்து அர்தன் லம் உசிப் மாலன் கத்து, எனக்கு இப்போ ஒரு நிலம் கிடைத்திருக்கிறது, அதாவது இது போன்ற அம்ஃபஸ் மின்ஹு நல்ல பெருமதியான நஃபீஸான ஒரு சொத்து என் இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருமதியான சொத்து எனக்கு கிடைச்சிருக்குது. ரசூல் அவர்கள் சொல்ற அந்த முன்னுரேவா அகதியாக வந்தவர், எனக்கு அசபுத்து மாலம் எனக்கு ஒரு சொத்து கிடைத்திருக்கிறது, லம் உசிப் நான் அது போல ஒன்று எனக்கு கிடைக்கல, மாலன் கத்து அம்ஃபஸ் மின்ஹு இதைவிட ஒரு பிரயோசனமான பலனுள்ள நல்ல பெருமதி மிக்க வெளியுள்ள ஒன்று எனக்கு கிடைத்தது கிடையாது. ஃபகைஃப தஅ்முரு நீ பிஹி, அல்லாஹ்வின் தூதரே இப்போ எனவே எனக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பெருமதியான சொத்து கிடைச்சிக்கு, நான் தர்மம் செய்யணும், அதான் சொல்ல வரேன், எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள், நான் இதை எப்படி செய்து கொள்ள அப்படின்னு கேட்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் தர்மம் செய்ய தான் கேட்குறான்னு ரசூல் விளங்குறான், இந்த சொத்தை தர்மம் செய்யணும். அப்போ நபித்தோழர் என்ன விளங்குறாங்க? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகும் மிம்மா துஹிப்பூன், நீங்கள் செலவழி, அதாவது நீங்கள் விருப்பத்துக்குரிய விஷயத்தில் செலவழிக்கும் வரைக்கும் நன்மை அடைய மாட்டீர்கள். இப்போ நபித்தோட உள்ளத்தில் என்ன இருக்குது? பெருமதியானது கிடைச்சா முதலாக தர்மம் சிந்தனை தான் என்ன செய்யணும் வரணும். ரசூலாங்க இவருக்கு சொல்ற வழியை பாருங்க. உமரே இன் ஷித் ஹப்பஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா, நீங்க விரும்பினால் உரிமையை உங்களுக்கு வச்சுக்கோங்க. தோட்டத்தில் உரிமையா இருக்கு உங்களுக்கு, ஹப்பஸ்த அஸ்லஹா தஹ்பீஸ்னு சொல்றாரு, உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் அதை வரக்கூடிய வருமானம் அனைத்தும் தர்மம், அதனுடைய வருமானம் அனைத்தும் என்ன? தர்மம். ஆனால் தோட்டம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம், நீங்க தான் நிர்வாகி, உங்களோட குடும்பம் தான் நிர்வாகி, உங்களோட பரம்பரை தான் அதை என்ன செய்யும் நிர்வகிக்கும், வேற யாரும் அதை நிர்வகிக்க மாட்டாங்க. ஆனால் அதில் வரக்கூடிய வருமானம் என்ன செய்யும்? தர்மமாகும். இதுவும் ஒரு வக்ஃப், அல்லாஹ்வுடைய பேரில் தர்மம் செய்யறதுல இதுவும் ஒரு முறை. ஹப்பஸ்தல் அசல், அசலை வச்சுக்கோங்க, தஸத்தக்த பிஹா மற்றதெல்லாம் தான் என்ன செய்யுங்க? தர்மம் செய்யுங்க, அதாவது வருமானம் எல்லாம் வெளியே போகும். ஆனால் அசல் யாருக்கு சொந்தம்? யார் உரிமையோ அவருக்கு சொந்தம் அப்படின்றாங்க. இப்போ உமர் எப்படி தர்மம் செய்கிறாருன்னா, ஃபதஸத்தக்கா உமர், உமர் அதை தர்மம் செய்தார்கள். எப்படி என்று சொன்னால், அன்னஹுலா யுபாவு அஸ்லுஹா, அசல் விற்கப்படக்கூடாது, அட அசல் விற்கப்படக்கூடாது. வலா யூஹப், யாருக்கும் கிஃப்டாக அது என்ன செய்யலாது, கொடுக்கப்பட முடியாது. வலா யூரஸ், மீரா சொத்தாக அதை என்ன செய்யாது, என்னோட பிள்ளைகளுக்கு சொத்தாக அது மாறாது. இது யார் யாருக்கு என்னுடைய செலவுகள் போகும்டா, வருமானம் போகும்டா? ஃபில் ஃபுக்கரா, ஏழைகளுக்கு போகும். வல் குர்பா, எனது உறவினர்களுக்கு என்ன செய்யும் அதனுடைய வருமானங்கள் போகும். வர் ரிகாப், அடிமை விடுதலைக்காக இந்த சொத்துடைய வருமானங்கள் என்ன செய்யும் போகும். வஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக என்னுடைய செலவினங்கள் என்ன செய்யும் போகும். வத்தைஃப், விருந்தாளிகளுக்கு விருந்தளிக்க முடியாமல் இருக்கிறாங்களே, விருந்தளிக்க கூடிய யாரெல்லாம் விருந்தாளிகள் வாராங்களோ உமர் வீட்டுக்கோ இப்னு உமர் வீட்டுக்கோ பரம்பரை வீட்டுக்கோ அதுவர்களுக்கு செலவழிக்கலாம். வபின் சபீல், வழிபோக்கர்களுக்கு என்ன செய்யலாம், செலவழிக்கலாம் அப்படின்னு உமர் ரதியல்லாஹு நிபந்தனை போட்டு இதை தர்மம் செய்கிறாங்க. அதே போன்ற லா ஜுனாஹ அலா மன் வலியஹா, இந்த நிர்வாகத்தை யார் பொறுப்பெடுக்கிறாரோ, தோட்டத்தை நிர்வகிக்கணுமே அதை மெயின்டைன் பண்ணணுமே அதை யார் பொறுப்பெடுக்கிறாரோ அவருக்கு குற்றம் கிடையாது. ஐயா கூல மின்ஹா பில் மஅரூஃப், அவர் எவ்வளோ அதில் கஷ்டப்படுறாரோ அந்த அளவுக்கு அவர் சாப்பிடுவதற்கு அவருக்கு குற்றம் இல்லை. பொறுப்படுத்தவருக்கு மெயின்டெனன்ஸில் அவருக்கு ஒரு செலவு இருக்குமே, அதை அதுலேருந்து அவர் எடுத்துக்கொள்வதற்கு எந்த விதமான குற்றமும் இல்லை. அவ் யுத்தைம சதீகன் கைர முத்தமௌவிலின் ஃபிஹி, அப்படி மெயின்டைன் பண்ணுற ஒரு நண்பர்கள் அங்கே வரலாம். அந்த நேரத்தில் அவர் அதில் வருமானம் ஈட்டாமல் தர்மம் செய்வதற்கு எந்த விதமான நண்பர் வாரார், அவருக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது பண்ணிடாமல் வந்தார் என்பதற்காக என்ன செய்யலாம்,
அவங்கள அதில் கவனிப்பதில் குற்றம் கிடையாது என்று சொல்லி உமர் தர்மம் செய்தார் என்று சொல்லி உமர் அதனை தர்மம் செய்தார். நினைத்து பாருங்க, இவர் ஒரு அழகான ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி, வக்குஃபுடைய சப்ஜெக்ட்ல அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தல் என்ற சப்ஜெக்ட்ல ஒரு மிக முக்கியமானது. அசல வைத்துக் கொண்டு ஃபரா என்ன செய்யறது, நம்ம செலவழித்தல் என்பது காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிந்து கொள்ள